வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பலரும் வெற்றிகரமாக பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் கேள்வி பதில்கள் எல்லாமே பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்திற்கான சகோதரர்கள் கேட்ட மிக முக்கியமான கேள்வி பதில்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு கேள்வி பதில் பார்த்துடலாம்ங்க. அதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களில் ஒரு பேசிக் புரிதல் சகோதரர்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக பேசியிருந்தாலும் இரண்டு விஷயங்களை கேள்வி பதிலுக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடலாம். இந்த அடிப்படை விஷயங்கள் புரிந்தால் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய பாதை, வாழ்க்கை பாதையில், பிரம்மச்சரிய பாதையில் ஒரு தெளிவோடு நம்ம பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, இந்த தெளிவை நமக்கு கொடுக்கறதுக்கு இரண்டு தெய்வங்களை நம்ம அழைக்கிறோம். யாருன்னா, ஒருத்தர் திருமூலர், இன்னொரு திருவள்ளுவர். திருமூலர் சொன்ன ஒரு பாடலை அழகாக இருக்கும், பார்த்துடலாங்க. அடுத்தது, அதில் உள்ள சூட்சுமத்தை திருவள்ளுவர் விளக்கியிருப்பார், அதையும் பார்த்துட்டு வேக வேகமாக போயிடலாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துக்கு. ஏன்னா ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக நம்முடைய முன்னோர்கள் பிரம்மச்சரிய பாதையை, ஒரு ஒழுக்க நடைமுறையை என்ன மாதிரியான பார்வையில் பார்த்து நமக்கு செய்திகளாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பயணம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அதோடு மனசில் தான் நம்ம சகோதரர்கள் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க மனதளவில். அதுக்கு வந்து ஒரு அருமையான பயிற்சி, மிக எளிமையான பயிற்சி, இதுக்கு இடையில் இந்த பேச்சுக்கு இடையில் நம்ம பார்த்துடலாமே. ஸோ சகோதரர்கள், கடைசி வரை பாருங்கள். நீங்கள் கேட்கும் கேள்வி பதில் எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவு அடுத்த வார இறுதியிலோ அல்லது வந்து நம்ம வந்து இடையில் வாய்ப்பு கிடைச்சா சேர்த்திடலாமுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான திருமூலர் பாடலுக்குள்ளே வந்துடலாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. வாழ்க வளமுடன். அது என்ன அன்பு? எல்லோரும் வந்து அன்பு அன்பு அப்படிங்கிறத வந்து நம்ம சாதாரண நிலையில் மட்டுமே நினச்சிக்கிறாங்க. இப்போது சிலர் வந்து பாசம் அன்பும் இடையில் வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அன்பு அப்படிங்கிறது வந்து ப்ராசஸிங். எப்படி சொல்லான்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேங்க, பலரும் இது பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு பழம் தொங்குது. ஆச்சுங்களா? அப்போ ஒரு பழம் தொங்குது, அந்த மரத்திற்கும் அந்த பழத்திற்கும் இடையில் இருப்பது ஒரு சின்ன காம்பு. அந்த காம்பில் அந்த பழம், ஒரு மாம்பழம் தொங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அப்போ இதில் நல்லா யோசிச்சு பாருங்க. இதில் மாம்பழம் என்பது உயிர், சிவம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். ஏன்னா அந்த மரத்தில் எண்டு ரிசல்ட்டாக வந்திருக்குது அந்த சிவமாகி அந்த பழம். அப்போது அதில் அன்பு என்ன? அன்புங்கிறது அந்த காம்பு. ஆச்சுங்களா? அவ்வளவு பெரிய பழத்தை, ஒரு பலாப்பழத்தை பாருங்க, அந்த பலாப்பழத்தை ஒரு சின்ன காம்பு தான் தாங்கிட்டு இருக்கு. அந்த மரத்தில் இருக்கும் ஆற்றல்களை எடுத்து இந்த பழத்திற்கு கொடுக்கும் ஒரு ஊடகமா அந்த காம்பு இருக்கு. அந்த காம்பு என்ன? அது சிறியதாக இருந்தாலும் அது ஒரு அன்பு இல்லைங்களா? அந்த அன்பினால் அந்த பழத்திற்கான ஆற்றல்களை கொடுக்குது. இது ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இதுக்கப்புறம் திருவள்ளுவர் இதுக்கு இன்னும் ஆழமாக விளக்கம் கொடுத்துருப்பார். இதை நான் வரிசையாக படிச்சுட்டு விளக்கம் கொடுத்துட்டே வந்துடுறேங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அதாவது இந்த மாம்பழமும் அந்த காம்பும் அந்த காம்பின் மூலமாக கொடுக்கப்படும் சக்திகளும் வேற வேறையும் பாங்க. ஆச்சுங்களா? ஆனால் அப்படி நினைக்கிறது அறிவுடைமை ஆகாது. ஆனால் அன்பும் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். ஆச்சுங்களா? அப்போது இந்த அன்பு தான் அந்த பழமா மாறுது, அந்த அன்புதான் சிவமா மாறுது. இதை யாரும் அறியாம இருக்காங்க. சரி, நம்முடைய மனித உடல் எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து சிவம்னு சொல்றது நம்முடைய உயிரணுக்கள். உயிரணுக்கள் எண்டு ரிசல்ட்டா, நாம் சாப்பிடும் உணவு எண்டு ரிசல்ட்டா நம்முடைய உயிரணுக்களாக, ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் அப்படியே பரிணாமம் அடைஞ்சு வருதுன்னு வைங்க. இதுல அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங். ஆச்சுங்களா? நாம் உண்ணும் உணவு படிப்படியா ரசமாகி ரத்தமாகி தசையாகி எலும்பாகி எலும்பு மஜ்ஜையுமாகி மூளையுமாகி இறுதியாக எண்டா வர்றது நம்முடைய உயிர் அணுக்கள். அப்போது அன்புதான் சிவமாக மாறுது. அப்போது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். இப்போது
என்று சொல் நம்முடைய உயிரணுக்களை காப்பாற்றுறது மட்டும்தான் முக்கியம், நம்முடைய விந்து சக்தியை விரயம் செய்யாமங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு இருக்குதா, அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அன்பும் சிறு, அப்போ அன்பு அப்படிங்கிறது நம்முடைய உடல், நம்முடைய ப்ராசஸிங். அன்பு என்பது நம்முடைய உடலாகவும் சிவம் அப்படிங்கிறது நம்முடைய உயிரணுக்களாகவும் இருக்குதுன்னா, நம்முடைய உடல் அன்பு, சிவம் உயிரணுக்கள். அது மாதிரியே மரத்தின் ஒட்டுமொத்த ப்ராசஸிங்கும் அன்பு, எண்டு ரிசல்ட்டாக வர்றது சிவம், பழமாக வர்றது சிவம். அப்போது அன்பும் சிவமும் வேற வேறையா, அன்பும் சிவமும் இரண்டுன்னு சொன்னால் அவங்க அறிவில்லாதவங்க. அன்பே சிவமாவது யாரும் அறியாமல் இருக்காங்க, அந்த அன்பு தான் சிவமாக மாறி வருதுன்னு அறியாமல் இருக்காங்க. அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின், இந்த அன்பு தான் சிவமாக மாறுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அமர்ந்து நம் இந்த அந்த உயிரணுக்களாக மாறி வரும் இந்த ஒட்டுமொத்த உடலையுமே, இந்த ஒட்டுமொத்த உடலையுமே ப்ராசஸிங் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஊடகத்தையுமே சிவமாக நினைத்து தவத்தில் அமர்ந்திருக்கிறது. ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் திரும்பவும் படிக்கிறேங்க. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலை பொருட்படுத்தாது, நம்முடைய வெறும் உயிரணுக்களை மட்டுமே முக்கியத்துவம் என்று கருதி கொண்டிருந்தால் நம்முடைய இறுதியாக உயிரணுக்களை கூட காக்க இயலாத நிலைமைக்கு போகும். அதுதான் திருமூலர் இன்னொரு குரலில் கூட, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் ஆச்சுங்களா, உடம்புனுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்றெண்ணி உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. ஸோ இந்த மாதிரி திருமூலர் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அதே திருமூலர் தான் அன்புதான் உடல், அதிலிருந்து வெளிப்படும் விளைவுகள் சிவம். அப்போ உயிரணுக்கள் சிவமாக இருக்கிறதுனால இந்த உடலையுமே சிவமாக நினைத்து அன்பே இந்த உடலே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படிங்கிறார். சரி, நீ என்னப்பா அன்புங்கிற உடலுங்கிற என்னது, அன்புனா எப்படி உடலாகும், எப்படி உயிராக மாறும் அப்படிங்கிறத நீ எப்படி இப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதை டீகோட் பண்ணலைங்க, இதை திருவள்ளுவரே இன்னொரு பாடலில் மிக ஆழமாக சொல்லியிருப்பார். அது எளிமையாக படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ படிக்கிற பாருங்க, அன்பின் வழி அது உயிர்நிலை, அதில்லாருக்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. யோசிச்சு பாருங்க, உயிர்நிலைங்கிறது சிவமாக சொல்கிறோம். அதாவது நான் வந்துங்க பல மதத்தை சேர்ந்தவர்கள் இது பார்த்துட்ருக்கலாம், ஆனால் நான் சாதாரண மனிதன் அப்படிங்கிற நம்முடைய கலாச்சாரத்தை ஒட்டி பேசுவதனால் சிவம்னு நான் சொல்கிறேன் என்று ரிசல்ட்டை உயிரணுக்கலாம். அது நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் கிறிஸ்துன்னு எடுத்துக்கலாம், அல்லான்னு எடுத்துக்கலாம், யாராக வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் ஆஃப்டர் ஆல் நம்ம மனிதர்கள் கடைசியில், அப்போது அவள் முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக நம்ம இதை ஆழமாக பதிய வைக்க நம்ம அப்படி சொல்கிறோம். சரி, பாட்டுக்கு வந்துடலாம். அன்பின் வழியது உயிர்நிலை ஆச்சுங்களா, அப்போது அன்பு வந்து அன்பின் வழியிலேயே உயிர்நிலை ஏற்படுத்தப்படுகிறது. அப்போது அன்பும் சிவமும் இரண்டு இல்லை. அப்போது திருவள்ளுவரே என்ன சொல்கிறாரு, அன்பினுடைய வழியிலே வருவது தான் உயிர்நிலை, அன்பின் வழி அது உயிர்நிலை, அது எல்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அப்போது அன்பின் வழியில் உற்பத்தியாகி கொண்டிருக்கும் உயிர்நிலையை, உயிர் ஆற்றலை இழந்து கொண்டிருந்தால், அதை காக்க தெரியாமல் இருந்தால் அவர்கள் வெறும் தோல் போர்த்திய உடம்பு, ஒரு ஆற்றலும் கிடையாது ஆச்சுங்களா. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோணுங்க, அன்பின் வழியது உயிர்நிலை. அப்போது நாம் உண்ணும் உணவாகட்டும், எல்லாம் இந்த பூமியிலிருந்து நம்ம வந்து அப்படியே கிராப் பண்ணுறோம், அது எண்டு ரிசல்ட்டாக உயிராக உயிர்நிலையாக எடுத்துகிட்டு வந்தாலும் அதை காக்கணும். அப்படி இல்லைன்னா அன்பின் வழியது உயிர்நிலை அது இல்லாருக்கு, அது இல்லைன்னா வெறும் என்புதோல் பொறுத்த உடம்பாக இந்த உடல் மாறி, வெறும் தோல் பொறுத்தின உடம்பு, இதில் எதுவும் சாதிக்க முடியாது. அப்போது எது முக்கியம், நம்முடைய உயிர்நிலையை காக்க வேண்டும். உயிர்நிலையை மட்டும் காட்டா போதுமா, அன்பின் வழி, அன்பின் வழி என்பது இந்த உடலில், உடலின் ப்ராசஸிங். அன்புங்கிறது ஒரு ப்ராசஸிங் ஆச்சுங்களா. இப்போது ஒரு குடும்பத்தில் அன்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தின் ப்ராசஸிங்க்கு நாம் பற்று இல்லாமல் இருக்கணும் புரிஞ்சுங்களா. இப்போ நான் அப்பாவாக இருக்கேன்னா குழந்தைக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து இயற்கையிலேயே அன்பு ஆச்சுங்களா. அது விட்டுட்டு பாசம் என்கிற இதில் போசிக்கணும்னு வைங்களேன், அது வழுக்கி விட்டுரும். அது மாதிரி பாசம் கிடையாது, பாசம் என்பது பற்றோடு சேர்ந்துடும், அன்புங்கிறது அந்த ப்ராசஸிங், அந்த வழி, அந்த வழிக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாக இருப்பது. அன்பின் வழி அது உயிர்நிலை ஆச்சுங்களா, உயிர்நிலையை காப்பதற்காக அன்பு செலுத்துவது, அன்பின் அன்புனா ப்ரொவைடராக இருக்கிறது அல்லது ப்ரொவைடிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே.
சரி, நாம பிரம்மச்சரியத்தில் இருக்கோம், உயிராற்றலை காப்பாற்றுறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எல்லாமே ஓகே. ஆனால் அந்த உயிராற்றல் பிரம்மச்சரியத்தின் மூலமாக உயிரணுக்களாக விரயம் செய்யாத சுய இன்பம், இனப்பெருக்க செயல்பாடுகள் அதிலெல்லாம் சிக்கிக்காமல் ஸ்ட்ராங்காக நம்ம இருந்துடுறோம், இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இருந்துடுறோம். ஆனால் இன்னும் ஒரு மிக கடுமையான வழியில் வந்து இந்த உயிராற்றல் விரயமாகுது. அது எந்த வழின்னா மனம். மனதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன பயிற்சியோடு நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்றேன். இது நல்லா ஆழமாக பாருங்கள். எல்லாம் உள்ள இரையாற்றல் நம்ம வந்து சாப்பிடும் உணவு எந்த ரிசல்ட்டாக நம்முடைய உயிரணுக்களாக மாறினாலுமே ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது நம்முடைய உயிரணுக்களானது தன்னைத்தானே சுழல்வதால் ஏற்படும் காந்த அலையும் அல்லது தானே கரைந்து வெளிவர்றதுனால அந்த உயிரணுக்கள் வந்து என்னவாகுதுங்க, மனமாக வெளிப்படுது. அந்த மனம் ஐந்து புலன்கள் வழியாகவும் எண்ணங்களாகவும் வெளிப்பட்டு வந்துட்டே இருக்குது. அப்போது நமக்குள்ளே இருந்து வெளிப்பட்டு வந்துட்டு இருக்கிற அந்த மனம் ஐம்புலன்கள் வழியாக எண்ணங்களாக வெளிப்பட்டு வந்துட்டு இருக்கிறத அது எங்கிருந்து வருதுன்னா எல்லாம் உள்ள இறைவனிடமிருந்தே வருது, சிவத்திடமிருந்தே வருது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மனசை எப்படியாயினும் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி, நாம் நினைக்கிற மாதிரி, நமக்கு உகந்தாற் போல மாறி வரணும்னு அதை போட்டு அடக்கியால முயற்சி பண்ணுறோம். இல்லைன்னா அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அது சிவத்தின் போக்கு, ஒரு ஆற்று தண்ணி அப்படியே ஊற்றிலிருந்து வெளியில் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னாங்க. அது வந்து அதன் போக்கு, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்கு முயற்சி பண்ணால் அது நம்முடைய அதுக்கு சேர்ந்து நம்முடைய ஆற்றல் தான் விரயமாகும். அதுக்கு பதிலாக மனதை அதுபோக்கில் போக விடணும். என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க, என்னென்னவோ எண்ணம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் அதுபோக்கில் போக விட்டால் நம்ம வந்து எப்படி வாழ்கிறது அப்போ அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு தத்துவம் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள், அது எந்த தேசம்னு தெரியல, பொதுவாக சொல்கிறேன், இறைவா என்னால் மாற்ற முடிந்த விஷயத்தை மாற்றுவதற்கான சக்தியை எனக்கு கொடு, அப்படி மாற்ற இயலாத விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்டு சொல்லியிருப்பாங்க. அது இது இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, நம்மால் மாற்ற முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக டிரான்ஸ்மியூட் ஆகிட்டு இருக்கிற அந்த விஷயம், அது ஆயிட்டே தான் இருக்குது. மனமாகவும் வெளிப்படுது, எண்ணங்களாகவும் வெளிப்படுது, எல்லா விதத்திலும் வெளிப்படுது. ஆனால் அதைய மாற்ற முடியாத விஷயமா அது இருக்குது. அப்போ மாற்றக்கூடிய விஷயம்னா ஐம்புலன்கள் வழியாக வெளியேறதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, முடியாதா? கண்களை மூட முடியும், கவனத்தை நமக்குள்ளே நிறுத்த முடியும், ஆழ்ந்த அமைதியில் நமக்குள்ளே நம்ம வந்து ஐம்புலன்கள் வழியாக வெளியேற ஆற்றலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று, இது நம்மளால் மாற்ற முடியக்கூடிய விஷயம், இது ஒன்று. இதுக்கு தான் தியானம், தவம் போன்ற தியானம், தவம் பல பயிற்சி முறைகள் எல்லாமே நம்ம தவிர ஐம்புலன்கள் வழியாக வெளியேறாமல் இருக்கணும்ட்டு ஒன்றுங்களா. அடுத்தது நம்முடைய எண்ணங்களாக வெளிப்பட்டுருக்கு. எண்ணங்களாக வெளிப்படுறது எப்படின்னா, ஒரு ஆற்று நீர் போகிற மாதிரி வந்துட்டே இருக்குது. அப்போது அந்த எண்ணங்களை, பல எண்ணங்கள் வரும், ஒரு க்ஷணம் ஒரு எண்ணம் வரும், அடுத்த க்ஷணம் இன்னொரு எண்ணம் வரும், உணர்வுகளும் வந்து அந்த எண்ணத்துக்கு தகுந்தாற் போல நம்ம அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுறோம், பண்ணாமல் இருக்கோம். ஆனாலும் உணர்வுகளும் சேர்ந்து வரும், அந்த உணர்வுகள் புது புது எண்ணங்களை தோற்றுவித்து கொண்டு வரும். இது போயிட்டே இருக்கும். இது நம்ம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் எதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலான்னா, இந்த போயிட்டே இருக்கிற இந்த எண்ணங்களை, இதைய நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. நம்ம அதில் ஒரு 10 எண்ணங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 20 எண்ணம் வருதுன்னா, 20 எண்ணத்தில் ஏதாச்சும் ஒரு எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் படுத்தி அந்த எண்ணத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அதை சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். சிந்தனைக்கு எடுக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, அப்போது அந்த சிந்தனை அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு பதிவாயிருது. ஏன்னா திரும்பவும் அடுத்த 5 நிமிஷத்தில் அதே எண்ணம் வரும். எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கறனால எண்ணம் வரும். அப்போ அந்த முக்கியத்துவம் கொடுத்ததுனால் வர்ற அந்த இறையாற்றலின் அந்த வெளிப்பாட்டை திரும்பவும் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். திரும்பவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகுங்க, அந்த எண்ணம் அப்படியே வலுப்பெற்று கடைசியில் நம்ம அந்த சிந்தனையிலேயே ஆழ்ந்துருவோம். கடைசியில் வர்ற எண்ணங்களெல்லாம் அந்த எண்ணங்களாகவே வரும். இப்போ பயப்படுறது இதுதான். ஆக்சுவலாக ஒரு பயம் வருதுன்னா அந்த பயத்தை பற்றியே நினைக்கிறோம், பயத்தை பற்றியே சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடறோம். இந்த பயம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடறோம். திரும்ப 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 நமக்குள்ளே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். சிந்தனைகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம உணர்வுகளும் இப்படி தான் ஒரு தடவை வரும், ஆனால் அது நம்ம முக்கியத்துவம் கொடுக்காது அப்படியே விட்டுட்டோன்னா உணர்வுகளும் கூட சேர்ந்து புறக்கணிச்சா அது போயிடும். அடுத்தது 5 நிமிஷம் கழிச்சு வரும். திரும்பவும் புறக்கணிச்சா அடுத்தது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரும். ஏன்னா அதனுடைய ஆயுள் ஒரு 1/2 செகண்ட், 1/2 செகண்ட் தான். அப்போது புறக்கணிச்சிட்டு போகும்போது
அது புறக்கணித்தல் மீன்ஸ் வந்து அதை நம்ம சிந்தனையாக மாற்றாமல் விடும்போது அது வந்து வலிமை குறைஞ்சிட்டே போய் நம்மளை நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடும். எந்த உணர்வாக இருந்தாலும் சரிங்க, அது தானாக அது ஆற்று நீரில் சில கற்களும் சில மட்டைகளும் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோடது, எடுத்துக்காமல் விட்டுட்டா அது போயிட்டே இருக்கும். இப்போ பயங்கர ப்ரெஷர் பயம் அப்படி இருக்குன்னு வைங்களேன், அந்த பயம் வருதுன்னா அது ஓகே வந்துருச்சா பரவாயில்ல, அதை சிந்தனைக்கு எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டா அப்புறம் அதனுடைய டென்சிட்டி குறைஞ்சிட்டே வந்து நார்மலைஸ் ஆயிடும். இப்படியே தானுங்க நாளடைவில் நாளடைவில் மனசை வந்து நம்ம தூய்மை தூய்மை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆற்று நீரில் அழுக்கு சேருமா? ஏன்னா அது போயிட்டே இருக்கு, தேங்கி நிற்கும் குளம் குட்டைகளை தான் அழுக்கு சேரும். நம்ம என்னென்னவோ பண்ணணும், ஆனால் உயிரிலிருந்து வெளிப்படும் எண்ணங்கள் போயிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டோன்னா அங்கே எந்த குழப்பமும் இல்லாமல் போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து அதில் அட்டாச் ஆகாமல் விட்டுட்டோன்னா நாம் எப்பேற்பட்ட பாவப்பதிவுகள் இருந்தாலும் கூட அந்த ஆற்று வெள்ளம் எனும் இறைவனிடமிருந்து வெளிப்பட்டு வரும் அந்த வெள்ளப்பெருக்கில் எல்லாம் போயிடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சரி, இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு நோட் பேட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு சின்ன நோட் எடுத்து வச்சுட்டு இதை பயிற்சியாக சகோதரர்கள் எந்த ஒரு தியான பயிற்சி நம்முடைய பயிற்சியில் செஞ்சாலும் சரி, நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மன்றங்களில் செஞ்சாலும் சரி, இதை ஒரு சின்ன பயிற்சியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு 10 நிமிடத்திற்கு ஒருக்கா நம்முடைய எண்ணங்கள் எந்த எண்ண மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டே இருக்குதுன்ட்டு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மார்க் போட்டு எழுதுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா கரெக்டாக இந்த ஆள் வாட்ச் வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எழுதிக்கிட்டே இருக்கணும். ஆச்சுங்களா, இப்படி பார்த்தா எழுதிக்கிட்டே இருக்கலான்ட்டு ஆயிருங்களே அப்படின்னா பரவாயில்ல, ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கூடாது, அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்பேற்பட்ட காம எண்ணம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, வாழ்க்கை பிரச்சனை வந்தாலும் சரி, கடன் தொல்லை வந்தாலும் சரி, இந்த எண்ணம் வருது. 10 நிமிஷம் வந்து நீங்கள் என்ன எண்ணங்கள் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கலாம் மனசுக்குள்ளே. உங்களை நீங்கள் வாட்ச் மாதிரி வாட்ச் பண்ணிட்டு 10 நிமிடம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எழுதிடலாம். அப்புறம் இப்படியே தொடர்ந்து ஆனால் அந்த எண்ணங்களை வந்து நீங்கள் ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை சிந்தனைக்கோ எடுத்துக்கூடாது. ஆச்சுங்களா, ஒரு எண்ணம் வந்துருச்சு ஓகே, 2 தடவை வந்துருச்சு, 3 தடவை வந்துருச்சு பரவாயில்ல, அப்போ 1 தடவை அதை எழுதிடுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு 30 நாள் தொடர்ந்து, இப்போ இன்னைக்கு நான் தூங்குறக்கு போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க, ப்ரெஷர் இல்லை. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் என்ன 1 மணி நேரம் டிரைவிங் பண்ணுறீங்கன்னா அந்த 1 மணி நேரம் என்ன எண்ணங்கள் வருது நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறமேல் என்னென்ன நினைவில் இருக்கோ எல்லாம் எழுதிடுங்க. உங்களால் இயன்ற போதெல்லாம் 10 நிமிஷத்தில் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவு மைன்யூட்டாக உங்கள் எண்ணங்களை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, பார்வையாளராக பார்க்குறீங்க அப்படிங்கிற சக்தி கிடச்சிருச்சுன்னா 1 மாதம் போகும்போது 10 நிமிடம் ஒரு எண்ணமே வராது. நீங்கள் உங்கள் ஆற்று நீர் குப்பைகளை அடித்து போய்விட்டதுன்னு அர்த்தமாயிடும். எவ்வளோ ப்ரெஷரான எண்ணங்கள் வந்து நீங்கள் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சிந்தனைக்கும் எடுத்துக்கூடாது, ஆனால் எழுதிடணும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கான்னு எழுதிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, ஒரே மாதத்தில் எண்ண அளவிலும் மன அளவிலும் அருமையான தெளிவு கிடைக்கும். அப்புறம் உங்களை சஞ்சார சமாதிக்கு இழுத்துட்டு போயிடும். ஆச்சுங்களா, இது எந்த தவம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே இது உதவியாக இருக்கும் ஒரு சிறிய ட்ரிக்ஸை வாழ்க்கையில் சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அப்புறம் உயிரை பற்றி உயிரே சிவமாக மாறுவதையும் அந்த சிவத்தில் சிவமானது உயிரணுக்களாக மாறுவதையும் அன்பே உயிராகவும் உயிரே மனமாகவும் அந்த மனதையும் நாம் எப்படி பயிற்சிக்கு எடுத்துக்கிறது இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்துட்டோம். சரி, கொஞ்ச நேரம் வேக வேகமாக சகோதரர்களின் கேள்வி பதில் பார்த்துடலாம். இப்போ என்னென்னாங்க, பல கேள்வி பதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆகவே சகோதரர்கள் வந்து பழைய கேள்வி பதில் செல்லலாம் எடுத்து பாருங்கள், எனக்கு கேள்வி அனுப்புறதுக்கு முன்னாடி. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சகோதரர் கேட்டிருக்காரு, தூய வாழ்க வளமுடன்னா தூய பிரம்மச்சரியம் இருக்க என்ன செய்ய வேண்டும், ஒன்றும் செய்யாமல் இருக்க வேண்டும். ஆச்சுங்களா, தூய பிரம்மச்சரியம்னா தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதை விடணும், இப்போ ஆற்றல் விரயங்களை தவிர்க்க வேண்டும், பிரம்மத்தை சரியம் செய்ய வேண்டும். ஆச்சுங்களா, அதாவது நம்முடைய உயிரணுக்கள் நம்மகிட்ட உற்பத்தியாது, அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். நம்முடைய எண்ணங்களை நான் இப்போ சொன்ன பயிற்சி மூலமாக அது ஒரு ஓரளவான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோடனே முடிந்த அளவு ஆன்மீக விஷயங்களில் நல்ல விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுத்தக்க விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்புறம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுல அஸ்திவாரமாக இருக்கிற சிலிபஸி நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு மனதளவிலும் தூய்மையாகி மனதுக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி மனசளவில் தூய்மை அடையிறதுக்கான நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அந்த பயிற்சியையும், அது போலவே
நீங்கள் பிரம்மஸ்ரீ ஒழுக்க நிலையிலும் வாழ்ந்து கொண்டு உடலுக்கும் தேவையான யோக பயிற்சிகளை செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தூய பிரம்மச்சாரி தான். வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, இப்போது நான் 202 நாள் பிரம்மச்சரியத்தில் உள்ளேன்னா எவ்வளவு உழைத்தாலும் வெறுமையாகவே உள்ளது, இப்போது ஒரு தேர்வு தேர்ச்சியாக இருக்கிறேன், மேலும் ஆனாலும் அது இன்னும் கையில் வந்து சேரவில்லை, 2 கழித்து தான் உறுதியாக தெரியும், இப்போது அடுத்த தேர்வுக்கு படிக்கிறேன், தனியாக வீடு எடுத்து காலை 3 எழுந்து 6 விந்துஜெயம் செய்துவிட்டு 11 வரை படித்துவிட்டு பின் சமைத்து சாப்பிட்டு 11:00 வரை படிக்கிறேன், இரவும் விந்துஜெயம் பயிற்சி செய்கிறேன், காலையில் சாப்பிடுவதில்லை, தியானம் செய்வதில்லை, உடற்பயிற்சி இல்லை, நான் என் வாழ்வை மாற்ற அண்ணா மாற்ற வேண்டுமன்னா விளக்கம் கூறுங்கள், திக்கற்ற நிலையில் இருக்கும் எனக்கு வழி கூறுங்கள், 25 ஆகிவிட்டது அண்ணா, 15 கடன் உள்ளது, தாய் தந்தை மன உளைச்சலில் உள்ளனர், அமைதியான வாழ்வு எப்போது வரும் அண்ணா? வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது நாம் இந்த கால கல்வி முறையிலையும் இந்த காலத்தில் நமக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள்லையும் ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கை இந்த பெற்றவர்கள் வச்சிடறாங்க. அப்புறம் நாம் கல்வி படிக்கும் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து 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 இதுதான் நம்ம வாழ்க்கையோ இதுதான் நம்ம வாழ்க்கையோ அப்படின்ட்டு அதில் வந்து உழன்று ஆச்சுங்களா, அந்த மாணவர் அது படித்து அது ஆகிட்டார், அது மாதிரி நாமளும் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம். இது என்னாகுன்னா செம்மறியாட்டு கூட்டம் போல் ஆயிட்டோம் நம்ம ஆச்சுங்களா. செம்மறியாட்டுக்கு என்னென்னா ஒரு ஆடு ஒரு பக்கம் மேய போச்சுன்னா அத்தனை ஆடும் அங்கே போயிடும், ஒரு ஆடு ஒரு பக்கம் போனால் அத்தனை ஆடும், தனக்குன்னு ஒரு யூனிக்யூனஸ் இல்லாமல் ஆட்டு மந்தை கூட்டம் போல் மாறியாச்சு நம்ம மனநிலை. அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம போயிட்டோம், இப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம், இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இந்த பொசிஷனில் வந்து நின்றுட்டோம், இப்போ என்ன பண்ணுறது? நாம் வந்து மனிதனின் பிறப்பின் நோக்கம் வந்து இதெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து தேவையில்லை, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நீங்கள் மன அமைதியாக நிம்மதியாக தியானமும் தவமும் செஞ்சுட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோமே வேலை செய்யணும், இப்படி நிம்மதியாக இறைவனை நோக்கிய பயணம் தான் நம்முடைய பிறப்பு அப்படின்ட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஆனால் உங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், நீங்கள் 15 செலவு பண்ணி படித்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு பொசிஷனில் வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும்னா மகாபாரதத்தில் அர்ஜுனன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போர்க்களத்தில் வந்து நின்றுட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாப்பில், நான் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு வந்து என் முன்னால் இருக்கும் என்னுடைய தந்தையார்களையும் என்னுடைய தாத்தாவையும் நான் எப்படி கொள்றது, ஏன்னா வந்து இந்த பொசிஷனில் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு திரும்பி பழைய வடிக்கு போயிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்லல, கிருஷ்ணர் சொல்லுவார் இது உனக்கு விதிக்கப்பட்ட கடமை, அது யாரால் விதிக்கப்பட்டுச்சு, நமக்கு நாமேவும் நம்மை சுற்றி இருப்பவர்களை பார்த்தும் நம்மை சுற்றி இருப்பவர்களாலும் சேர்ந்து நாம் அதற்கு முட்டு கொடுத்து இந்த நிலையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போது 2 வாய்ப்பு தான், ஒன்று இதில் சக்ஸஸ் ஆகணும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கணும். நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பொசிஷனில் இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு வந்தாச்சு, போருக்குன்னு வந்தாச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, ஃபுல் டெடிக்கேஷனாக இதை முடிங்க, முடிச்சுட்டு எதிர்பார்ப்புகள் இன்றி அன்புல மட்டும் காண, அன்பு பண்ண சொன்ன இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அன்பின் வழி எது உயிர்நிலை, அன்பு அப்படிங்கிறது ப்ராசஸிங், நீங்க எந்த ப்ராசஸ் பண்றீங்களோ அதுல முழு ஈடுபாட்டோட செஞ்சுட்டு வாங்க. இரவு நேரத்துல நைட்டு 1 இது நீ எல்லாம் விடியுமா, இருண்டு கிடக்குதே இந்த உலகம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரையில் எங்கடா சூரியனே காணான வெளிச்சம் வந்துருச்சேங்கிற அளவுக்கு அது மதிய 1 பிரகாசமாயிரு. ஆகவே உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலமும் வாய்ப்பும் இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். வாழ்வு வளமுடன் சகோதரேன். அப்புறம் மன உளைச்சல், மற்றவர்கள் அடுத்த பிரஷர் எடுத்துக்கிறது அதெல்லாம் தான் வேண்டாம் ஆச்சுங்களா, காரியத்தில் மட்டும் கண்ணாயிருங்க, மனதை அதன் போக்கில் விடுங்க, அதில் வர்ற நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்வை அதில் அமிழ்த்தி விடாதீர்கள், காரியத்தில் கண்ணாயிருங்க, மற்றபடிக்கு மனதை இறைவனிடம் விட்டு விடுங்கள் ஆச்சுங்களா, இறைவனாக அது போகட்டும் பிரவாகம் எடுத்து நீங்கள் பர்சனலாக எடுத்து அதை ஆர்கியூ பண்ணி ஃபைட் பண்ணி இன்ஃபைட்டிங் பண்ணி உள்ளுக்குள்ளேயே எனர்ஜியை நீனடித்து கொள்ளக்கூடாது ஆச்சுங்களா. கையில் போர்க்களத்தில் கத்தி உங்ககிட்ட இருக்கு, அது நீங்கள் வெளியில் தான் சுத்தணும், உங்களுக்குள்ளே சுத்தக்கூடாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் பீப்புள் பிலீவ் இன் ஃபேக் சாமிஸ், ஆர் தே ரியலி சன்னியாசிஸ், டூ தே ரியலி ஃபாலோ பிரம்மச்சரியா, I am asking because a person known to me believes these people. Are they really running an ashram to help people or they doing illegal activities in the ashram?
ஆர் உமன் சேஃப் தேர் பிகாஸ் ஆசிரம் இஸ் ஃபில்டு வித் மோஸ்ட்லி உமன் ஹவு டு தே அட்ராக்ட் பீப்புள் இன் ஸ்பைட் ஆஃப் இஃப் தே டோன்ட் ஃபாலோ பிரம்மச்சரியா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவதுங்க, மனிதன் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த குருமார்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் ஆச்சுங்களா. அப்போது நமக்கு வந்து அடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது வெளியில் இருக்கிற ஒரு சிலரின் வழிகாட்டுதல் தான் நமக்கு முக்கியத்துவமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த வேதம் சாஸ்திரம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நாமளாக இருந்தாலும் நம்ம இன்னும் கோடான கோடி யோகிகள் பிறந்திருக்காங்க இந்த பூமியில். அவர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, அதில் ஒரு 10 புக்கை எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு வந்து நீங்கள் பேசலாம். பலருக்கும் பல எப்படி சொல்லலாங்க, பல அறிவுரைகளை சொல்லலாம், உங்களை பலரும் நம்ப ஆரம்பிச்சிடலாம், உங்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க உள்ளார்ந்த ஆச்சுங்களா, உள்ளார்ந்த ஆற்றலை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலையிலிருந்து எடுத்து பேசுகிறாங்களான்னா தெரியாது. அப்போ அவங்களாம் வந்து பிரம்மச்சரியத்தை தொடாது, பிரம்மச்சரியத்தை டச் பண்ணாது, பிரம்மச்சரியத்தின் ஆழத்தை உணராது ஒருவர் குருவாகவோ ஆசிரமமோ நடத்தி கொண்டு வெட்டியா கதை சொல்லிட்டு பல பல அறிவுரைகளை சொல்லிட்டு அந்த மனதின் விளையாட்டுகள் அறிவின் விளையாட்டுகளுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைனர்ஸ் கிடையாது, இது போல அறிவுக்கு விருந்து கொடுக்கும் வேலைகளை செய்து கொண்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை விரும்பி செல்பவர்கள் நிறைய உண்டு ஆச்சுங்களா. அது வந்து அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த நிலைக்கு போகிறாங்கன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுற வேண்டியதுதான். அதை நாம் எடுத்து ஆர்வியோ யோசிக்கவோ வேண்டியதில்லை. இப்போ இன்னொன்று என்ன சொல்லலாங்கன்னு, வெளிச்சம் போட்டிருக்கு, ஈசல்கள் போகும். அதே பகலில் சூரிய வெளிச்சம் வந்தோன்னா அதை நோக்கி போய் இறந்து விழும் ஈசல்கள் நிறைய ஆச்சுங்களா. அப்போது இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதை கூட்டிகிட்டு போயிடறோன்னா அது நடக்காது. அது அவரவர்கள் வினைப்பதிவுக்கு தகுந்தாற் போல் போய் போய் சிக்கிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்னை கேட்டிங்கன்னா பெண்களை ஆசிரமத்திற்குள் வைத்து ஆசிரமம் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறதை விட ஒரு பைத்தியகாரத்தனம் எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. ஆண்களுக்கு ஆற்றலே போயிடும் அவங்க பிரம்மச்சரியத்தில் இருந்தாலுமே, ஆண்கள் சரியான பயிற்சி இல்லாமல் கூட இருந்தால் அங்கே என்ன பயிற்சி, என்ன ஆசிரமத்தின் அர்த்தம் தான் என்ன ஆச்சுங்களா. அது தவறு, என்னை பொறுத்தவரை அதில் உடன்பாடு இல்லை. எந்த சித்தர்களும் இந்த மாதிரி கிடையாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நம்முடைய பாதை இந்த மாதிரி, ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகிற பாதை நம்ம போயிட்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் இருக்கும் இன்ப துன்பத்துக்குள்ளேயே விளையாடிட்டு இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட நாம் போயிட்டு பேசவே, இது இந்த உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஆச்சுங்களா. இதுக்காக நம்ம மனித பிறவிங்கிறது தேவையில்லை ஆச்சுங்களா. இது நாம் வந்து நம் பிறப்பின் நோக்கம் முடிவடைஞ்சு போகிறதுக்கான பாதையை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த பாதையில் நாம் போயிட்டுருக்கோம். மற்றவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த வழியில் போகிறாங்க, அதை நாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. உலகத்தில் எல்லாமே இருக்கும் ஆச்சுங்களா. அதுவே அதில் அதில் நமக்கு எது சரின்னு போடுதோ அது நம்முடைய அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் எடுத்து நம்ம போய்க்க வேண்டியதான். வாழ்க வளமுடன். ஆனால் இந்த மனித பிறவியின் நோக்கம் இறைவனிடத்தில் ஐக்கியமாகுவது, ஆகவே ஒருவருக்கு நிரந்தர ஆனந்தம் தருகிறது. அதுவே நிரந்தர ஆனந்தம் தருகிறது, அதற்கு பிரம்மச்சரியமே வழி. கடவுள் எதற்காக பிறப்பு இறப்பு எனும் நாடகத்தை நடத்துகிறார்? அவர் மனிதனாக பிறந்து தன்னைத்தானே உணர்வதால் அவருக்கு என்ன பயன்? கைண்ட்லி எக்ஸ்பிளைன் மீ. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு கடல் நீர் ஆவியாக மாறி திரும்பவும் மழையாக பொழிஞ்சு திரும்பவும் ஆறில் கலந்து திரும்பவும் கடலுக்கே போகுதுன்னு வைங்களேன், அதனால் அதுக்கு என்ன பெனிஃபிட், அதனால் அதுக்கு என்ன அப்படின்னா, கடல் நீரை இறைவன் வச்சுக்குவான், இறைவனையே வெயில்னால ஆவியாகி மேகத்தில் கரைந்து மழையாக பொழிந்து திரும்பவும் கடலுக்கு வரான்னா, கடல் தான் பூமியாகவும் மாறியிருக்கு கரெக்டுங்களா, கடல் தான் வற்றி பூமியாகவும் மாறியிருக்கு, அல்லது பூமி கடலுக்கு கீழே பூமியும் இருக்குது. இறைவன் அப்படிங்கிறவன் வந்து தன்னை உணர்ந்துக்கிறது ஆச்சுங்களா. இப்போ நான் இருக்கேன், ஏன் ஒரு மனிதன் சாதாரண உதாரணம் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்க, இளைஞர்கள் ஏன் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, பெரும்பாலும் நம்ம வீடியோ பார்க்குறோம் பிரம்மச்சாரிகள் தானே, ஏன் திருமணம் அப்படின்னா, உணர்வதற்கு, உணர்ச்சிகளை சீர் செய்து கொள்வதற்கு, அது இறைவனின் வெளிப்பாடு ஆச்சுங்களா. உணர்தல், உணர்தல் க்ளோஸாக இருக்கிறது உணர்றது, அந்த உணர்வதற்காக மனித பிறப்பு எடுத்து வந்திருக்கோம். அப்போ எல்லாமே உணர்தல், ஐம்புலன்கள் வழியாக இந்த சுவை உணர்வு, பார்க்கறது மூலமா இன்பத்தை பெறுவது, கேட்பதன் மூலமா இன்பத்தை பெறுவது, மனத்தை சுவாசிப்பது, இது போல
பூமியில் நம்ம பிறந்து இந்த இறைவனின் வெளிப்பாட்டினால் வெளிப்பட்டு வந்த விஷயங்களை உணர்வது, ஆனந்தமயமாக வாழ்ந்து திரும்பவும் நம் முழுமையாக இந்த இப்போ எப்படி மழை நீர் வந்து பூமியில் விழுந்து அது எல்லாவற்றையும் அனுபவித்து ஆச்சுங்களா, உப்பு தண்ணீராக இருந்தது நல்ல தண்ணியாக விழுந்து மண்ணில் தவழ்ந்து எல்லா விதத்திலும் ஒரு தாவரங்களின் வேருக்குள்ளே போய் அதிலிருந்து ஆவியாகி ஒரு மலராக கூட வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஆவியாகி திரும்பவும் பூமியில் வந்து எல்லாவற்றையும் அனுபவித்து ஆனந்தமாக தன் ஒரு முழு நிலையை உணர்ந்து திரும்பவும் இறுதியில் ஆற்றிலே கலந்து கடலிலே கலந்து நாம் ஒரு முழுமையாக இந்த இன்ப துன்பங்களை உணர்ந்துட்டேன்னு போய் ஐக்கியமாக மாறி நாம் இந்த பூமியில் இறைவனை அடைவது அப்படிங்கிறது இல்லை, இந்த பூமியில் நம்மை உணர்ந்து வாழ்வதற்காக பிறந்திருக்கோம். அப்போது நம்மை உணர்ந்து வாழ்வதற்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. ஆனால் மனிதன் நாம் என்ன பண்ணுறோம், அந்த அளவு முறையை மீறிடாமல் இருக்கிறதா வாழ்க்கை ஆச்சுங்களா. இப்போது ஒரு இனப்பெருக்கு செயல்பாடுகள் அப்படிங்கிறது குழந்தை பேற்றுக்காக இறைவனால் ஆசீர்வாதமாக கொடையாக வழங்கப்பட்டது அடுத்த தலைமுறை உருவாக்கிருக்கான மனுஷன் என்ன பண்ணுறான், அதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சிட்டு அதில் திரும்ப 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 அதே ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டான், அதோடு அதை நிறுத்திட்டு நம் கட்டுப்பாடாக இருந்த நீண்ட காலம் இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டு பெரிய தின்பத்தும் பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகலாம். அது விட்டுட்டு அபரிமிதமாக ஒரு குறிப்பிட்ட இன்பத்துக்கு அடிமையாகி அடிக்ஷன் ஆகி திரும்ப 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 ஏன்னா அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். இருந்தாலும் அளவு முறை மாறி ஒரு கல்வி முறையில் அதையெல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் விட்டதுனால ட்ரிங்க்ஸ் அடித்து பழகினவங்க ட்ரிங்க்ஸ்லேயே போய் விழுகிறது, அதே மாதிரி காம உணர்வுக்கு ஆட்பட்டவங்க அதிலேயே போய் விழுகிறது, ட்ரக்ஸ் போன்ற விஷயங்களுக்கு அடிமையானவங்க அந்த இன்பத்திலேயே போய் ஈசல் பூச்சியைப் போல ஒரு நாள் வாழ்க்கையைப் போல 100 வருடம் ஒட்டுமொத்தமாக இந்த ஐம்புலன்களையும் பயன்படுத்தி இந்த இயற்கையையும் இறைவனையும் உணர்ந்து ஒரு அதுக்கு ஆற்றல் வேணும் இல்லைங்களா, அந்த ஆற்றலை நம்ம காக்கணும். அதுதான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க தான் முழுமையான இன்பத்தை அனுபவிச்சுட்டு வாழ்கிறாங்க. ஆனால் பலர் நினச்சிக்கிறாங்க இன்பமா பிரம்மச்சரியத்திலிருந்தே இன்பமா அப்படிங்கிறாங்க, ஆனால் அதுதான் உச்சவட்ட இன்பம். ஒரு நொடி இன்பமா நாள் முழுக்க இன்பமா அப்படிங்கிறது அவங்க ஒரு 50 நாள் 100 நாள் கடந்து தியானமும் தவமும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. இப்போது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 12th புக்கு கொடுத்து பார்க்க சொன்னால் புரியாது, அந்த நிலைமையில தான் இருக்காங்க பலரும். இப்போது எல்லோரும் இந்த இன்பத்துக்குள்ளேயே ஓடி ஓடி வளர்ந்துட்டு இருக்கிறனால இந்த உச்சகட்ட இன்பமாக ஒன்று இருக்குதப்பா, பேர் இன்பம் இருக்குதப்பா, அதை அனுபவிக்கிறதா பிறந்திருக்கிறோம், இந்த சின்ன இன்பத்துக்குள்ளே மாட்டி சிக்கிக்காதீங்க அப்படின்னு நம்ம பல யோகிகளும் சொல்லிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் முதல் கொண்டு. இப்போ நம்ம பேரின்பத்தை நோக்கி செல்வதற்கு பிரம்மச்சரியங்கிறது அடிப்படை ஆச்சுங்களா. இப்போது பிறப்பு இறப்பு நாடகத்தை இறைவன் தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுவதற்கு கூட மனிதனாக பிறக்க வேண்டும். ஏன் வந்து நம்முடைய பல புராணங்களில் முன்னோர்கள் ஒரு தேவர்களாக இருந்தாலும் முக்தி நிலையை அடைய வேண்டும் என்றால் மனிதனாக பிறக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தாலும் தெரியும், அசுரர்களாயும் தேவர்களாயும் யாராக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் மனித பிறப்பு எடுத்தால் தான் இறைநிலையை உணர முடியும் ஆச்சுங்களா. அந்த பேரின்பத்தில் நிலைக்க முடியும். இறைவன் தன்னையே உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஊடகம் தேவை ஆச்சுங்களா. இந்த ஊடகத்தை நாம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். வாய்ப்பு உனி ஒரு தடவை நம்ம பிறப்போமா தெரியல ஆச்சுங்களா. கறந்த பால் முளைபுகா ஆச்சுங்களா, கடைந்த வெண்ணெய் மோர்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே ஆச்சுங்களா. இப்போ இந்த உடலில் உயிரோடு இருக்கும்போது நம்மை உணரணும், அதுக்கான ஆற்றல் பிரம்மசரீரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. பிறப்பு இறப்பு எனும் நாடகம் நிகழ காரணம் நம்மை நாம் உணர்ந்து வாழ்வதற்காகவே, உணர்ந்து வாழ்வதிலும் அளவு முறையோடு வாழ்வதற்காகவே, அது நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு பிரம்மச்சரியங்கிறத ஒரு அடிப்படை ஊன்றுகோல் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா, எனக்கு ஒரு விடை வேண்டும். உங்கள் ஓகே, என் வாழ்க்கை காமம் எனும் குப்பையில் உள்ளது. எனது மூளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு வயது தற்போது 20. நண்பர்களிடம் தீர்வு கேட்டால் இது வயது கோளாறு காரணம் என்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியும் அது மனம் மற்றும் ஆன்மாவின் வெளிப்பாடு என்று. எனது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறேன். எனது 14 வயது வரை நான் ஆண்கள் பள்ளியில் படித்தேன். எனது 10 வயது முதல் யோகா தியானம் கற்றேன், தொடர்ந்து செய்து வந்தேன். மேலும் ஆன்மீகத்தை நம்பினேன். என்னால் பிரபஞ்சத்தை உணர முடிந்தது. விவேகானந்தர் ஐயா மீது அதீத பற்றும் ஏற்பட்டது. எனது 15 வயதில் தான் ஒரு ஆண் பெண் இருபாலரும் படிக்கும் பள்ளியில் படிக்கச் சென்றேன். அங்கு எனது வாழ்க்கை வேறு மாதிரி இருந்தது. எனது நண்பர்கள் நிறைய நேரம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று கூறினார்கள். மேலும் பிரம்மச்சரியத்தால் பயனில்லை என்றார்கள். நானும் அவர்கள் பேச்சை கேட்டு சுய இன்பத்தில் மூழ்கினேன்.
இப்போது வரை அப்பழக்கம் என்னை ஆட்டிப்படைகிறது. எனக்கு ஆன்மீகத்தின் மீது பெரிய ஈடுபாடு இல்லை. அதன் பிறகு நான் இது தவறு என்று தற்போது புரிந்து அதனால் மீண்டும் என் வாழ்க்கையை மாற்ற கண்டிப்பாக பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதியாக உள்ளேன். அதற்கு உங்கள் பதில் தேவை. முக்கியமான குறிப்பு, நான் பிரம்மச்சரியம் தியானம் செய்யும் போது ஆழ்ந்த அமைதி கிடைக்கும், ஆனால் சுய இன்பம் செய்த பிறகு தியானம் செய்ய முடியவில்லை, மனதை ஒழுங்காக நிலையாற்ற முடியவில்லை, பழைய மனதை ஆட்கொள்ள வழி சொல்லுங்கள். இதுக்கான வழி நீங்கள் கேட்ட கேள்வியினால்தான் நான் இன்னைக்கு வந்து மனம் தொடர்பாக ஆழமாக பேசியிருக்கேங்க. ஆரம்பத்தில் பேசியிருந்த இந்த வீடியோ முதல்லிருந்து கேளுங்க சகோதரேன், ஆச்சுங்களா? மனமும் ஆன்மாவும், மனமும் உயிர் ஆன்மா மனம் இது எல்லாமே வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும், ஆச்சுங்களா? ஆன்மாவானது உயிராகவும், ஆன்மாங்கிறது சிவம் தான், சிவம் உயிராகவும் உயிர் மனமாகவும் அது வெளிப்பாடு அடைந்து கொண்டு இருக்கும். அது காம உணர்வாகவும் வெளிப்பாடு அடையுது. வெளிப்பாடு அடையும் போது அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தோன்னு வைங்களேன், அதுவே அடிக்கடி வந்து நம்ம ஆற்றல் விரையும் செய்யும் வரை நமக்கு சிக்கல் பண்ணிடும். அது சன நேரத்தில் போகிறது, அது ஒரு தடவை வந்துச்சுங்களா புறக்கணிச்சிருங்க. அது உங்களுக்கு ஆற்று தண்ணீரில் ஒரு மட்டை போகுதுன்னு வைங்களேன், அது உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்காதீங்க, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இளைஞர், திருமண வாழ்க்கை வரும்போது அது பார்த்துக்கலாம், குழந்தை பிறப்பு தேவையான போது அதை பார்த்துக்கலாம். நம்முடைய சமுதாயத்தின் கேடு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? திரைப்படம் எடுத்துட்டா காதல், அதுதான் திரைப்படம், அது பற்றி தான் படம் எடுப்பினாங்க, வேற எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. சமுதாயத்தில் இனப்பெருக்க செயல்பாடுகள் இது எல்லாமே திருமணத்துக்கு பிறகு போதும், திருமணத்துக்கு பிறகு தான் காதல் அது இது எல்லாம் எடுத்துக்கலாம். அதுவரை பல விஷயங்கள் இருக்குது நம்முடைய பிரம்மச்சரிய கல்வி முறைகளில், பல ரகசியங்கள் உண்டு, எத்தனையோ கலைகள் கற்றுக்கலாம் அந்த ஆற்றல் வச்சுட்டு. ஆனால் இப்போ 12 வயசுலேருந்தே காதலை போதிக்கிறாங்க. நல்லவர்களைப் போல வேடமிட்டு, பசுந்தோல் போற்றிய புலிங்கிற மாதிரி நல்லவர்கள் போல வேடமிட்டு உள்ளுக்குள்ள விஷத்தை வைத்திருக்கிற மாதிரியான சமுதாயம் இப்போ மாறிடுச்சு, ஆச்சுங்களா? இளைஞர்களுக்கு போதிக்க வேண்டிய விஷயங்களே தடம் மாறி தடம் புரண்டு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அது தயவு செஞ்சு சகோதரரே, இன்னைக்கு பேசின வீடியோ முதல்லேருந்து கேளுங்க, உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். முதல்ல நான் மனதுக்கான ஒரு பயிற்சி கொடுத்துருக்கேன், அதை ஆழ்ந்து பாருங்க. இன்றைய வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பேக் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. வாழ்க்கை வளமுடன். அண்ணா, எனக்கு என்னை மீறி கோபம் வருது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் பண்ண எல்லா பயிற்சியும் அந்த ஒரு நிமிடம் கோவப்படுறதுனால வீணாக போயிடுது. கோவப்படும் போது தெரியலை, கோவப்பட்டதுக்கு அப்புறம் தெரியுது ஐயோ கோபம் பட்டிருக்க கூடாது என்று. மாதம் வாரங்களாவது சேமித்து வச்ச எனர்ஜி வீணாக போகுது என்று தோன்றியது, பட் என்னால் முடியலை. உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அதிகாலை 4:45 காந்த தவம் பண்ணிவிட்டு விந்துஜெயம் முத்திரை பதித்தல் எல்லாமே பண்ணிவிட்டு சிறிது நேரம் அமிர்த தவமும் பண்ணி. வாழ்க வளமுடன். சந்தோஷம் நீங்கள் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறதே. அப்போ வந்துங்க, கோபம் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது தமிழ் மொழிங்கிறது ஒரு தேவ மொழி, இறைவனின் மொழியாக இருக்கிறதுனால இந்த கோபத்தை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். மிக கோன இறைவன், அவம்னா அவமானப்படுத்துறது. நீங்கள் கோபப்படும் போது இறைவனை அவமானப்படுத்துறீங்க. யார் மீது கோபப்படுறீங்களோ உங்கள், அதாவது நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் அல்லது நமக்கு கட்டுப்படுறவங்க இல்லை நமக்கு அதிக உரிமை இருக்கிறவங்களாம் நம்ம கோபப்படுவோம். நம்மை விட ஒரு உயர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியிடமோ இல்லது அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா அந்த பிரின்சிபாலிடமோ நம்ம போய் கோவப்பட மாட்டோம். ஏன்னா அவங்ககிட்ட நம்முடைய அவங்களுக்குள்ளாக இருக்கும் இறைநிலையை, அந்த கோ என்பது இறைநிலை, அவர்களுக்குள்ளாக இருக்கும் இறைநிலையை அவம்னா அவமானப்படுத்துறது நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு கீழே இருக்கோம். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்க உள்ளேயும் இருக்கிறது இறைவன் தான், அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டு கொண்டிருப்பதும் உயிர் ஆற்றல் தான், உயிர் அணுக்கள் தான், சிவம் தான் அவங்களுக்குள்ளே வெளிப்படுது. அப்போ அந்த சிவத்தை நம்ம அவமானப்படுத்துகிறோம், அது நமக்கு பாவமாக மாறுது, அது நமக்கு சாபமாக மாறுது, அது நமக்கு ஆற்றலை இழக்க செய்கிறது. புரிஞ்சுதுங்களா? கோ அவம், நம்ம யார் மேலே கோபப்பட்டாலும் அது வந்து நம்ம அவர்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனை அவமானம் செய்வது, அது நம்முடைய ஆற்றலையும் விரையும் செய்யும். ஏன்னா அது நமக்கு சாபமாக மாறிக்கும், ஆச்சுங்களா? ஆகவே அது வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்னா, கோபம் வந்துச்சு அப்படின்னா, நான் இன்னைக்கு மனம் தொடர்பாக நான் ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறேன், அதை ஆழ்ந்து செய்யுங்க. அதுபோல் நம்முடைய பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த மனதில் கோபம் எனும் ஒரு எண்ணம் வரும்போது அதை வந்து நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அப்படியே ரியாக்ட் ஆகாமல் அது போகட்டும், இது வேண்டாம் அப்படின்ட்டு அந்த 10 நிமிஷத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது என்னென்ன வருதுன்னு யோசிச்சிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் ஆக உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த உணர்வு கூட தேய்ந்து நார்மலைஸ் ஆயிரும். சகோதரரே, இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கோபம் என்பது உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைநிலையை
அபரிமிதமாக எடுத்து உயிரணுக்களை எடுத்து இன்னொருவரின் இறைவனாக இருக்கும் இறைநிலையை தாக்குவதற்கு சமம் ஆச்சுங்களா. அப்போ உங்களுடைய உயிரணுக்களை எடுத்து வீசி அவர்களின் உயிரை உயிராற்றலை நீங்கள் சிதைக்கிறீங்க, அது அவர்களுக்கும் ஆற்றல் விரயத்தை உண்டு பண்ணும், ரெண்டு பேரும் பலவீனமாவீங்க ஆச்சுங்களா. ஆகவே கோபம் எனும் இறைவனை அவமானம் செய்யும் விஷயத்திற்கு போவதற்கு முன்பாகவே விழிப்பு நிலையோடு இருப்பதற்கு நம்முடைய கிளாசிக் சிலபஸில் இருக்கிற மனம் தொடர்பான பயிற்சியையும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி நம்ம சினத்தை வெல்லுதல் நம்ம கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள் பயிற்சியிலையும் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இன்னைக்கு சொன்ன விஷயத்தையும் கவனிங்க, கண்டிப்பாக இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வந்துடுவீங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆச்சுங்களா. தைரியமாக இருங்க, மனதை நம்முடைய மனதுக்கு இதமாக கொண்டு வந்து சேர்ப்போம். மனசை நமக்கு இதமாக மாற்றும் போது தான் மனிதனாகவே நம்ம இருப்போம், இல்லைன்னா துருவாச முனிவர் போல அடிக்கடி கோபப்பட்டு அபரிமிதமான ஆற்றலை விரயம் செஞ்சு திரும்ப திரும்ப தவம் செஞ்சுட்டே இருப்போம், விரயம் செஞ்சுட்டே இருப்போம். ஆகவே இந்த விஷயத்தை பிடிச்சி சரி பண்ணுற வழியை பாருங்கள். வாழ்க வளமுடன் அண்ணா. நான் அடுத்த கேள்வி, அண்ணா நான் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறையை பின்பற்றி வருகிறேன், பிந்துஜெயம் பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன், எனக்குள் இருக்கும் திறமையை கண்டுபிடிக்க எனக்கு வழி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க உங்களுக்குள்ள எல்லா திறமையுமே இருக்கு ஆச்சுங்களா, இறைவனே உங்களுக்கு இருந்து வெளிப்பட்டு வர்றதுனால நான் அதான் சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிற அதுலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் உங்களால் அதில் வெற்றி அடைய முடியும், ஏன்னா எல்லாமே இறைவனே உங்களுக்குள் வெளிப்பட்டு வர்றதுனால. நீங்கள் உங்களுக்கு இதில் தான் திறமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மயக்கம் வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும், எந்த கடமை உங்களை அழைத்தாலும், எந்த செயல் நீங்கள் செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டோடு முழு கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்கள் திறமையாக மாறும். நீங்கள் இப்போ என்ன நிலையில் இருக்கீங்க, என்ன பொசிஷனில் இருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க, அதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த பணி ஆச்சுங்களா. அதை கர்ம யோகமாக ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதில் நீங்கள் செய்யும் வேலையில் இன்பத்தை காண ஆரம்பிச்சுருங்க. ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்கிற தேவையில்லை ஆச்சுங்களா. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு பிஸ்னஸ் சொன்ன மாதிரி கடமையில் அந்த அன்பில் இன்பம் செலுத்துங்க. அன்பின் வெளிப்பாடாக வரும் ரிசல்ட்டு வந்து அது இறைவன் கொடுப்பது, அது எப்படி இருந்தாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அது இறைவனின் வெளிப்பாட்டை பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக நிற்கணுங்கிற தேவை இல்லை ஆச்சுங்களா. எல்லாமே உங்களால் முடியும், உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நீங்கள் நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டே வர்றதுனால அனைத்து கலைகளையும் உங்களால் உங்களுடைய ஆற்றலுக்கு தகுந்தாற் போல வலிமைப்படுத்தி கொள்ள முடியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்போது குடி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க, என்ன சூழலில் இருக்கீங்கன்னு கவனிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா, முழுமையாக அதில் டெடிக்கேட் பண்ணுங்கள். உங்கள் உயிர் ஆற்றல் எங்கே வெளிப்பட்டு வருதோ அங்கே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தீங்க. பற்றற்று வேலை செய்யுங்க, அன்பினால் செய்யுங்க, பாசம் இல்லாமல் செய்யுங்க. நிச்சயமாக நாளடைவு வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிடும், அதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆகிடுவீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்றைக்கி ஓரளவு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் வந்துட்டோம் போதுன்னு நினைக்கிறேங்க. மீண்டும் நிறைய கேள்வி பதில்கள் வந்துச்சுன்னா கேள்வி பதில்களுக்கு தகுந்தாற் போல் அடுத்த வாரம் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமுங்க. சகோதரர்களே, நம் உடலில் இருப்பது நம்முடைய உயிர், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய உயிரணுக்கள்ங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எண்டு அங்கே தான் வருது. அந்த ஒற்றை உயிரணு தந்தையாரின் உயிரணு தான் நாமளாக இன்னைக்கு வந்து இப்போ பேசிகிட்டு இருக்குது இந்த இது ஆச்சுங்களா. ஆகவே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிரணுக்களே தான் இறைவன் சிவம் ஆச்சுங்களா. அப்போது அது எவ்வளவுக்கு எவ்வளோ நம்முடைய ஒழுக்க வாழ்க்கையில் வாழ ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்முடைய மன அளவிலும் உடல் அளவிலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வலிமை அடைஞ்சிட்டு வருவோம். எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது, புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. இப்போ வந்து என்னென்னா அடுத்த 10 வருடங்களில் மிக 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 கொடுமையான மாற்றம், கலிகாலத்தின் அறுவடை காலத்தில் நம்ம இருக்கோம், புரிஞ்சுதுங்களா. என்னவோ முதல்லங்க 100 வருடத்திற்கு ஒரு முறை நிகழும் மாற்றம் 10 வருடத்திற்குள்ளாகவே நிகழ துவங்கிடுச்சு. 10 வருடத்திற்கு ஒரு முறை நிகழும் மாற்றங்கள் ஒரே வருடத்தில் நிகழ துவங்கியாச்சு. இப்போது 1 வருடத்தில் நிகழும் மாற்றங்கள் ஒரே வாரத்தில் நிகழ்ந்துட்டு இருக்குது, அவ்வளோ வேகம் ஆச்சுங்களா. சறுக்கு பாறையில் போகிற மாதிரி கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது உலகம். எவ்வளவு மோசமான நிலை வந்தாலும் ஓலிக்காலம் வாழ்வீரே பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது ஆச்சுங்களா, யார் சொல்கிறது என்னவோ நீங்கள் பாருங்கள், எவ்வளவோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. சிற்றின்பங்களில் பெரிய ஆர்வம் செலுத்த வேண்டாம். அந்த இன்பம்
நம்மை தூண்டி தூண்டி அந்த இன்பத்துக்குள்ளேயே இழுத்துட்டு இருக்கோம். ஆனால் அதனால் இழப்பது உங்கள் வாரிசுகளைத்தான். உங்களுக்கு ரெண்டு குழந்தை, ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டு குழந்தை இருக்குது, மூணு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தையை போல ஒரு முறை சுயநலம் செய்யும்போது கோடான கோடி குழந்தைகளை நம்ம அழிக்கிறோம் ஆச்சுங்களா. நம்முடைய வாரிசுகள் தான் அது. நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் இந்த உலகத்தில் பிறந்த பிறப்பின் நோக்கத்தை உணர முடியும். அந்த ஆற்றல்களை சரியான முறையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுக்கு விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. நம் சகோதரர்கள் மட்டுமே இணைந்து கொலாபரேஷன் பண்ணி பேசிக்கிறதுக்காக நம்ம வந்து tamilmagic.com அப்படிங்கிற ஒரு இணையத்தில் பப்ளிக் சேட்டிங் மாதிரி பண்ணியிருக்கிறோம். யாரையும் டிபெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனுடைய டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக கடந்து வாங்க. வாழ்த்து வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.